ஃபஸ்ட்டு ஜாக்ரஃபி பார்ப்போம். முதல் கேள்வி வந்து, மனித இனங்களில் எந்த இனம் வெள்ளையர்கள் என்பவர்களை கொண்டிருக்கிறது? ஆன்சர் வந்து காக்கசைடு. இதோட ஆன்சர் வந்து எதில் இருக்குன்னா, 7th நியூ புக் சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட் டைமில் வந்து இருக்குது, பேஜ் நம்பர் 209 வந்து இதை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட், இந்தியாவின் மிகப்பெரிய பழங்குடி இனம் வந்து கொண்டுகள். இதோட ஆன்சர் வந்து எதில் இருக்குன்னா, 12th நியூ புக் ஜாக்ரஃபியில் வந்து இருக்குது, பேஜ் நம்பர் வந்து 106 வந்து இதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பகுதி மக்களை பற்றியும். அடுத்தது தேர்ட் கேள்வி வந்து, தமிழ்நாட்டில் சதுப்பு நிலக்காடுகள் அமையப்பெறாத இடத்தை வந்து அடையாள காண்க. இதுக்கு என்ன ஆன்சர் வந்து மாமல்லபுரம். இது வந்து எதில் இருக்குன்னா, 10th நியூ புக் சோசியல் சயின்ஸில் இருக்குல்ல, அதில் வால்யூம் 2 வந்து இருக்குது. இதோட பேஜ் நம்பர் வந்து 109 வந்து இருக்குது. இது வந்து ஜாக்ரஃபி பகுதியில் வந்து வரும். ஓகேவா? அடுத்தது, வட இந்தியாவில் நிலவும் கண்ட காலநிலைக்கு கீழ்கண்ட எது காரணமாக அமைகிறது? இதோட ஆன்சர் வந்து, கடலை விட்டு விலகி அமைந்துள்ள இதன் அமைவிடம். இதோட ஆன்சரும் வந்து 10th நியூ புக் சோசியல் சயின்ஸில் தான் இருக்குது. ஓகே, 10th நியூ புக் சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட் வால்யூமில் இருக்குது, பேஜ் நம்பர் வந்து 110 வந்து இருக்குது. அடுத்தது, வேக மிகுதியுடன் பாயும் ஆற்று கழிமுகப்புடன் இந்த நில தோற்றத்தினை கொண்டுள்ளது? இதற்கான ஆன்சர் வந்து, கரெக்டான ஆன்சர் வந்து டெல்டா. ஓகேவா? இதோட ஆன்சர் வந்து டெல்டா. இது வந்து எந்த புத்தகத்தில் வந்து இருக்குன்னா, ஓகேவா, பொங்கு முகம் கிடையாது, ஆன்சர் வந்து டெல்டா. இது வந்து எந்த புத்தகத்தில் இருக்குன்னா, 7th நியூ சோசியல் சயின்ஸ் புக்கில் ஃபஸ்ட் டைமில் வந்து 204 பேஜில் வந்து இருக்குது. அடுத்தது, கீழ்கண்ட எந்த நாடு இந்தியாவின் மிக நீளமான எல்லையை வந்து பகிர்ந்து கொள்கிறது? ஆன்சர் வந்து பங்களாதேஷி. ஓகேவா? இதோட இது வந்து எதில் இருக்குன்னா, 12th வரும். ஓகேவா? 12th பாலிட்டி அந்த இதில் வந்து இதோட ஆன்சர் வந்து இருக்கும். ஓகே, 12th பாலிட்டியில் இதை பற்றி வந்து வந்திருக்கும். அடுத்தது, காவேரி ஆறு எங்கு கொள்ளிடம் மற்றும் காவேரி என இரு பிரிவுகளாக வந்து பிரிக்கிறது? இது வந்து 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் வந்து இருக்குது. ஓகேவா? பேஜ் நம்பர் வந்து கரெக்டாக தெரியல. 10th சோசியல் சயின்ஸு ஜாக்ரஃபி பகுதியில் வந்து இதோட ஆன்சர் வந்து வரும். அடுத்தது, ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனங்களை இணைத்து புதிதாக ஒருங்கிணைக்கப்பட்ட நிறுவனம் வந்து இது? ஆப்ஷன் பி, இந்திய தேசிய விமான போக்குவரத்து கழகம் தான். இது வந்து எந்த இதில் இருக்குன்னா, 10th நியூ புக் சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட் வால்யூமில் வந்து இருக்குது, 178 பேஜ் நம்பர். அடுத்தது, இந்த அமாவாசை இருக்குல்ல, இந்த அமாவாசை இந்த கேள்வி வந்து 6th புக்லேயும் இருக்குது, 6th நியூ புக்லேயும் இருக்குது, 11th நியூ புக்கு ஜாக்ரஃபிலையும் இருக்குது. 11th நியூ புக் ஜாக்ரஃபியில் வந்து பேஜ் நம்பர் 43 இருக்குது. 6th நியூ புக்கில் வந்து இதோட பேசிக்ஸ் வந்து லைட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது, இது வந்து ஒரு ஜென்ரலான கேள்வி தான். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஓகேவா? புயல் வருவதற்கு முன் நாம் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? அப்படின்னா, இந்த மூணில் வந்து இது தான் வந்து கரெக்டாக இருக்குது. பழைய கட்டத்தில் வசிப்பவர்கள் அங்கேயே தங்கியிருத்தல் வந்து ஒரு தவறான நடவடிக்கை அப்படின்னு இருக்குது. ஓகேவா? அதனால் இது தான் வந்து சரியான நடவடிக்கை. இது வந்து ஜென்ரல் கேள்வி. ஆனால் இந்த மாதிரி கான்செப்டும் எங்கே இருக்குன்னா, 6th இருக்குல்ல, 6th நியூ புக் சோசியல் சயின்ஸில் 3rd டைமில் வந்து இருக்குது. ஓகேவா? 210 பக்கம் மற்றும் 11th பக்கத்தில் வந்து இந்த பேரிடர் மீட்பு இருக்குல்ல, அந்த இதை பற்றி டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது, சிந்து சமவெளி நாகரித்தின் ஹரப்பா பண்பாட்டில் நாட்டிய பெண் உருவ பொம்மையானது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த உலகத்தால் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து வெங்கலம். இது வந்து 6th நியூ புக்கு சோசியல் சயின்ஸில் வந்து இருக்குது, பேஜ் நம்பர் 155 வந்து இருக்குது. அடுத்தது, இந்தியா வந்து இனவியல் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுவதற்கான காரணம் வந்து என்ன? இதுவும் வந்து 6th நியூ புக்கு சோசியல் சயின்ஸில் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அந்த கான்செப்டில் வந்து இதற்கான ஆன்சரும் வரும். ஓகேவா? அடுத்த கேள்வி, பின்னொருநூற்றில் எது ஹரப்பா நகர மக்களின் பிழைப்புக்கு மிக முக்கியமாக வந்து தோன்றுவதாக விளங்குகிறது? ஆன்சர் வந்து விவசாயம். இது வந்து +1 ஹிஸ்ட்ரி புக்கில் ஃபஸ்ட் வால்யூமில் வந்து இருக்குது, +1 ஹிஸ்ட்ரி புக்கில் ஃபஸ்ட் வால்யூமில் இருக்குது, 192 பேஜில் வந்து இது வந்து வந்திருக்கும். அடுத்தது, 2nd ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தராசுரம் கோவிலின் கருவறை சுவற்றில் கீழ்காணும் எந்த இலக்கியத்தின் நிகழ்வுகள் குறுஞ்சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன? இதோட ஆன்சர் வந்து +1 ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது, ஃபஸ்ட் வால்யூம். ஓகேவா? ஃபஸ்ட் வால்யூமில் இருக்குது, பேஜ் நம்பர் வந்து 14 வந்து இதோட ஆன்சர் வந்து இருக்குது. நான் சொல்லுது எல்லாமே நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு எழுதிருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, கங்கை சமவெளியில் நகரங்கள் தோன்ற காரணமானது எது எவை? ஓகேவா? இதோட ஆன்சர் வந்து மேலே உள்ள அனைத்தும். ஓகே, வேளாண் உபரி, கைத்தொழில்கள் வளர்ச்சி, வணிகத்தின் வளர்ச்சி, பெருகி கொண்டிருக்கிற மக்கள் தொகை, இது எல்லாமே உண்டு. இதோட ஆன்சர் வந்து +1 நியூ புக் ஹிஸ்ட்ரியில் உள்ள, ஓகே, வால்யூம் 1 பேஜ் நம்பர் 45 வந்து இருக்குது.
ஓகேவா. அடுத்தது, பழங்கால தமிழ் இலக்கியத்தில் சமண சமயத்தின் தாக்கம் வலுவாக உள்ளது. கீழ்கன்றூற்றில் சமண இலக்கியம் அல்லாதது வந்து எது? இது வந்து மணிமேகலை, இது வந்து பௌத்த இலக்கியம். ஓகேவா, இதுவும் வந்து ப்ளஸ் ஒன் நியூ புக் ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது. பேஜ் நம்பர் வந்து சரியாக தெரில, ப்ளஸ் ஒன் நியூ புக் ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது. அடுத்தது, ஓகே, கீழ்கன்ற புத்தரை பற்றி தவறான கூற்று வந்து எது? இது வந்து எதில் இருக்குன்னா ப்ளஸ் ஒன் நியூ புக் ஹிஸ்ட்ரியில் தான் வந்து இருக்குது. வால்யூம் ஒன்றில் தேர்டு லெசன் வந்துட்டு 52வது பக்கத்தில் வந்து இருக்குது. ஓகேவா, இந்த கொஸ்டினும் இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல இந்த கொஸ்டினுமே வந்து ஒரே பக்கத்தில் தான் உண்டு, அடுத்தடுத்த பக்கத்தில் உண்டு. அதனால் பார்த்துக்கோங்க, தேர்டு லெசனில் 52, 53 அப்படின்ட்டு வரும். இதோட ஆன்சர் வந்து அவருடைய போதனைகள் அனைத்தும் கடவுளை பற்றிய வர்ணனைகளை கொண்டுள்ளது. அடுத்தது, எல்ரோட்ரா மற்றும் எலிஃபண்ட் குடைவரை கோவில்களை எவருடைய காலத்தை சார்ந்தவை? ஆன்சர் வந்து ராஷ்டிரகூடர்கள். இது வந்து எங்கே இருக்குன்னு ஆன்சர் வந்து ப்ளஸ் ஒன் ஹிஸ்ட்ரியில் வந்து நியூ புக் ஹிஸ்ட்ரியில் தான் ஃபஸ்ட் வால்யூமில் வந்து 149 கொடுத்துருக்காங்க. அண்டு 133 வந்து நல்ல டீட்டெயில்டாக வந்து இதோட ஆன்சரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது, உலக புகழ்பெற்ற கஜிரோவா கோவில்களை கட்டியவர் வந்து யார்? பந்தல்கண், சந்தல்கர். ஓகேவா, இந்த இது வந்து எங்கே இருக்குன்னா 7th நியூ புக் சோசியலில் ஃபஸ்ட் டைமில் இருக்குது, பேஜ் நம்பர் 142. அடுத்தது, பெரும் இலக்கிய படைப்புகளான கம்பராமாயணம் மற்றும் பெரிய புராணம் ஆகியவை எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை? ஆன்சர் வந்து பிற்கால சோழர்கள். ஓகேவா, இது வந்து 7th தான் உண்டு, இதுவும் 7th நியூ சோசியல் சயின்ஸ் புக்கில் இதோட டீட்டெயில் வந்து உண்டு. அடுத்தது, பாண்டிய அரசு உலகிலே மிகவும் செல்வ செழிப்புடன் அற்புதமான அழகுடன் காணப்படும் பகுதி என புகழாரம் சூட்டியவர் யார்? யார் வந்து பாண்டிய இதை பற்றி சொன்னாங்கன்னா மார்க்கோபோலோ. இது வந்து எங்கே இருக்குன்னு சரியாக தெரியலை. சாரி, இதோட ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னா 7th நியூ சோசியல் சயின்ஸ் புக்கில் ஃபஸ்ட் டைமில் இருக்குது, 159வது பேஜில் இருக்குது. இதோட டீட்டெயில் பற்றி இருக்கும். பாண்டிய அரசு தான் உலகிலே மிகவும் செல்வ செழிப்புடன் உள்ள அற்புதமான அழகுடன் காணப்படும் நாடு அப்படின்ட்டு மார்க்கோபோலோ வந்து புகழாரம் வந்து சுட்டியிருப்பார். அடுத்தது, இந்த தாமஸ் மன்றோ கேள்வி இருக்குல்ல, கல்விக்கு வந்து அதிகமாக வழங்கியிருப்பார் தாமஸ் மன்றோ. இது வந்து 8th ஓல்டு புக் இருக்குல்ல, ஓல்டு புக்கோட எடிஷன், 2005 எடிஷனில் உள்ள புக்கில் வந்து தாமஸ் மன்றோன்னு பற்றி உண்டு. அதுபோல் இது புது புக்லேயும் வந்து இந்த கான்செப்ட் வந்து வந்திருக்கும். அடுத்த இந்த கேள்விலாம் வந்து எங்கே இருக்குன்னு நமக்கு சரியாக தெரில. ஓகேவா, அடுத்து கான்ஸ்டியூஷன் வரும். ஓகே, அரசியல் சாசனத்தின் எந்த பிரிவு நாகாலாந்து மாநிலத்திற்கு சிறப்பு சலுகைகளை வழங்குகிறது? ஓகேவா, இதோட ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னா இது ஃபுல்லாகவே வந்து இனிமேல் 12th பாலிட்டியில் தான் அதிகமாக வரும். ஓகேவா, 12th பாலிட்டி நியூ புக்கு ஃபஸ்ட் வால்யூமில் இருக்குது, ஆன்சரு 209வது பேஜில் உண்டு. ஆன்சர் வந்து என்னதுன்னா பிரிவு 371 தான் வந்து ஆன்சரு. இது வந்து 371 நாகாலாந்துக்கா, 371 பி வந்து அஸ்ஸாமுக்கு, 371 சி வந்து மணிப்பூர். ஓகே, மணிப்பூருக்கு 371 டியும் இயும் வந்து எதுக்குன்னா வந்து ஆந்திரா மாநிலத்துக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தது, தமிழக இடஒதுக்கீடு சட்டம் 1994 எந்த அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது? ஓகேவா, 76வது திருத்த சட்டம். இது வந்து எங்கே இருக்குன்னா 12th பாலிட்டியில் வால்யூம் 1, ஓகேவா, 216வது பேஜ். அதே போல் இந்த அமெண்ட்மெண்ட் இருக்குல்ல, எல்லா அமெண்ட்மெண்ட்டுமே வந்து 12th பாலிட்டியில் வந்து கடைசி பேஜில் வந்து ஒரு 3 பக்கத்தில் வந்து எல்லா சட்டத்திருத்தங்களும், ஓகே, 1வது சட்டத்திருத்தலேருந்து 103வது சட்டத்திருத்தத்து வரைக்கும் நினைக்கேன், அது வரைக்கும் எல்லா சட்டத்திருத்தமும் என்னென்னு கொடுத்து கேட்டிருக்காங்க. அதனால் அந்த சட்டத்திருத்தம் எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, எந்த சட்டத்திருத்தம் வேணாலும் வந்து கேட்கலாம். அடுத்தது, இப்படி ஒரு பொருத்துகை கொடுத்துருக்காங்க, இந்த பொருத்துகையோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். இது வந்து எந்த புத்தகத்துலேருந்து கேட்கப்பட்டதுன்னு அப்படின்னு பார்த்தா 10th ஓல்டு புக் இருக்குல்ல, ஓல்டு சோசியல் சயின்ஸ் புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க, 59வது பேஜ். ஓகேவா, இது வந்து 8th 2005 ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அந்த எடிஷன் இருக்குல்ல, அந்த புக்லேயும் வந்து உண்டு, சோசியல் சயின்ஸ் தான். அடுத்தது, இந்த அரசியலமைப்பு இருக்குல்ல, இது வந்து 12th பாலிட்டி. ஓகேவா, 12th பாலிட்டியில் அந்த லாஸ்ட் பேஜை படிச்சிருந்தால் போதும், இந்த இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம். அடுத்து, எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் வாயிலாக சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கப்பட்டது? இதுவும் வந்து அந்த லாஸ்ட் பேஜ் படித்தா போதும், இல்லைனா வந்து 12th நியூ புக் பாலிட்டியில், ஓகேவா,
ஃபஸ்ட் வால்யூமில் வந்து 213வது பேஜில் வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மதச்சார்பின்மை எனும் கருத்தாக்கம் கீழ்கண்டுற்றுள் எவற்றை தடுக்கிறது? இது வந்து 8th நியூ புக் சோசியல் சயின்ஸில் செகண்ட் டைமில் வந்து கொடுத்துருக்காங்க, 149வது பேஜில். அடுத்தது, தற்போதைய சென்னை மாகாணத்தில் பஞ்சம் நிலங்களை வழங்குவதற்கான காரணமாக இருந்த பிரிட்டிஷ் அலுவலர் வந்து யார்? ட்ரீமான்கர். ஓகேவா, ட்ரீமான்கர். இது வந்து எதில் இருக்குன்னா ப்ளஸ் ஒன் நியூ புக் பாலிட்டியில் வால்யூம் டூவில் வந்து இருக்குது, 156வது பேஜில் வந்து இருக்குது. அடுத்தது, இந்திய அரசின் கீழ் உள்ள பதவிகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பிற்கான 27% இடஒதுக்கீடு வந்து மண்டல் குழுவின் பரிந்துரைகளை அரசு செயல்படுத்திய போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார்? இந்தியாவோட பிரதமராக இருந்தவர் யார்னா வந்து விபி சிங், மொராஜி தேசராய் கிடையாது, விபி சிங்கு. இது வந்து 11th நியூ புக் பாலிட்டியில் வந்து வால்யூம் டூவில் வந்து இருக்குது, 160வது பக்கத்தில். ஓகேவா. அடுத்தது, சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை வாழ்வின் அடிப்படை கோட்பாடுகளாக அங்கீகரிக்கும் சமூக ஜனநாயகம் எனும் அடித்தளம் இல்லையெனில் அரசியல் ஜனநாயகத்தால் நீடிக்க இயலாது என்று கூறியவர் வந்து அம்பேத்கர். இதுவும் வந்து ப்ளஸ் ஒனில் தான் இருக்குது, ப்ளஸ் ஒன் நியூ புக் பாலிட்டியில் ஃபஸ்ட் வால்யூமில் இருக்குது, 157வது பேஜில் வந்து இருக்குது. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல் மனப்பாங்கு மனிதநேயம் ஆய்ந்தறிவு வேட்கை சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்துக்கொள்ள வலியுறுத்துகிறது? அடிப்படை கடமைகள் மூலமாக தான் இவ்வளோத்தையும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை கடமைகள் 51A. இது வந்து நீங்கள் 10th சோசியல் புக்கில் பார்த்தாலும் இருக்கும், ப்ளஸ் ஒனில் இருக்கும், ப்ளஸ் டூவில் இருக்கும், எல்லாமே இருக்கும். எக்ஸாக்டாக இந்த கேள்வி எங்கே இருக்குன்னா 10th சோசியல் சயின்ஸில் வால்யூம் 1 இருக்குது, 191வது பேஜில் வந்து இந்த இது அப்படியே கொடுத்துருப்பாங்க, இந்த கூற்று அப்படியே கொடுத்து கேட்டிருப்பாங்க. அடுத்தது வந்து கே அடுத்து இந்த கேள்வி தெரில, அடுத்த இந்த கேள்வி இருக்குல்ல, கீழ்கண்டுற்றுள் எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பொதுப்பட்டியலில் இடம்பெறவில்லை? இதில் வந்து எது வந்து பொதுப்பட்டியலில் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 12th பாலிட்டியில் வந்து உண்டு, செகண்ட் லெசனில் பேஜ் நம்பர் வந்து 42 இருக்குல்ல, அதில் வந்து வரும், 43 வரும். இதற்கு முந்தைய கேள்வி இருக்குல்ல, 67 என்ன கொடுத்துருக்காங்க, பொதுப்பட்டியலில் குறிப்பிட்டுள்ள துறைகள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டுமே சட்டமீட்டலாம், இது தொடர்பாக மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் இடையே முற்பாடு ஏற்பட்டால் மாநில அரசின் அதிகாரமே மேலோங்காகும். இது 42வது பேஜில் வந்து இது வரும். இதுக்கு அடுத்த பேஜ் 43வது பேஜில் வந்து ஒரு வட்டம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு 3 வட்டம் கொடுத்து அதில் இது வந்து மத்திய அரசில் உள்ளது, இது பொதுப்பட்டியல், இது மாநில பட்டியல் அப்படின்ட்டு அதோடய துறைகள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள கேள்வி தான் வந்து இந்த கேள்விகள். அடுத்தது, கீழ் காண்பனற்றுள் தமிழ்நாடு அரசு மத்திய மாநில உறவுகளில் மாற்றங்கள் செய்வது தொடர்பாக ஆய்வு செய்து பரிந்துரைகள் வழங்க பொருட்டு அமைத்த குழுவிற்கு தலைமை தாங்கியவர் வந்து யார்? யாருன்னா வந்து இது வந்து நீதியரசர் சர்க்காரியாக கிடையாது, தமிழ்நாடு அரசு அமைச்சது வந்து நீதியரசர் பிவி ராஜமன்னார். இது வந்து எதில் வந்து இருக்குன்னா 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் வந்து உண்டு. இப்போ நியூ புக் எல்லாம் நான் சொல்லக்கூடியது எல்லாமே நியூ புக்கு, ஓல்டு புக்குனா வந்து ஓல்டு புக்குன்னு சொல்லியிருப்போம். ஓகேவா, நியூ புக் ஃபஸ்ட் வால்யூமில் 191 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஓல்டு புக்கிலேருந்து எந்த ஒரு கொஸ்டின்ஸுமே வந்து அவ்வளோ வந்து வரல. அடுத்தது, அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் 356 பயன்படுத்த தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய மிக முக்கிய தீர்ப்பு வந்து கீழ்காணும் எந்த வழக்கில் உள்ளதுன்னா வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்கு. ஓகேவா, இதோட ஆன்சர் வந்து எந்த புக்கில் வந்து இருக்குன்னா 12th பாலிட்டி புக்கில் வந்து இருக்கும், 12th பாலிட்டி பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் வந்து ஃபஸ்ட் வால்யூமில் 130 மற்றும் 131 வந்து இருக்குது. அடுத்த கேள்வி, ஓகே, சமண மற்றும் புத்த இலக்கியங்களில் சிற்றூர்கள் அவற்றின் அடிப்படை அளவு வசிப்பிடும். ஓகே, இந்த கேள்வியோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மற்றும் பி. இது வந்து ப்ளஸ் ஒன் பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து இருக்குது, செகண்ட் வால்யூமில் பேஜ் நம்பர் வந்து 119 வந்து இருக்குது. அடுத்த, கிராம சபைகள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் 4 முறை கூடப்படுகின்றன, கீழே உள்ளதில் வந்து தவறானது வந்து எது? நவம்பர் 14 வந்து தவறு, அக்டோபர் 2 நடக்கும். இது எங்கே இருக்குன்னா ப்ளஸ் ஒன் பொலிட்டிக்கல் சயின்ஸில் வால்யூம் டூவில் வந்து இருக்குது, 126வது பேஜ் நம்பரில் வந்து இருக்குது. ஓகே, நான் கடைசியாக வந்து எந்தெந்த புத்தகத்தில் வந்து அதிகமான வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலில் சொல்கிறேன், இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வந்து சொல்லி முடிச்சிருந்தேன். ஓகேவா, இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸு பாலிட்டியில்.
அடுத்து ஊரக இந்தியாவின் ஆட்சியல் சூழ்நிலையில் பஞ்சாயத்து ராஜ் என்பது மிக முக்கிய புரட்சிகர நடவடிக்கையாகும். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள நாகரில் நமது முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களால் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பிற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டதில்லை. ரெண்டுமே சரி. இதுவும் வந்து ப்ளஸ் ஒன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் டூவில் வந்து வரும், 123 பேஜில் வந்து இருக்குது. அடுத்த 75 கேள்வி, ஓகேவா, இந்த கேள்விக்கும் ஆன்சர் வந்து ப்ளஸ் ஒன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் டூவில் வந்து இருக்குது, 144 பேஜில் வந்து இருக்குது. அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ், ஓகேவா, பருப்பொருள் மூலதனத்தை மதிப்பீடு செய்யும் அமைப்பு வந்து எதனால் வந்து மத்திய புள்ளியியல் நிறுவனம், ஓகேவா, மத்திய புள்ளியியல் நிறுவனம் இது வந்து எங்கே இருக்குன்னா 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் வால்யூம் 1 வந்து இருக்குது, 231 பேஜில் வந்து இருக்குது. அடுத்து இந்த பொறுத்துகம் இருக்குல்ல, இந்த பொறுத்துகம் வந்து 12th இருக்குது, ஓகேவா. இனிமேல் வருது ஃபுல்லாக 12th எக்கனாமிக்ஸ் நிறைய வரும். இது வந்து 12th எக்கனாமிக்ஸில் இந்த கேள்வியோட ஆன்சர் இருக்குது, பேஜ் நம்பர் 69, 143 ரெண்டுலேயுமே வந்து இதோட ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். அடுத்த வலுவான வேளாண்மை விலை கொள்கையின் குறிக்கோள்கள் யாது எவை, இது வந்து ப்ளஸ் ஒன் ஓல்டு புக்கில் வந்து இதை பற்றியான டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கேள்விக்காண்டி ப்ளஸ் ஒன் ஓல்டு புக் வந்து படிக்க வேண்டாம், விட்டுருங்க. அடுத்த கீழ்கண்டற்றுள் வங்கி அல்லாத நிதி நிறுவனம் வந்து எது, இது வந்து எந்த இதில் கேட்டிருக்காங்கன்னா 12th எக்கனாமிக்ஸில் கேட்டிருக்காங்க, 119 பேஜில் இருக்குது. அடுத்தது ரொக்க இருப்பு விகிதத்தை நிர்ணயம் செய்வது இந்திய ரிசர்வ் வங்கி, இதுவும் வந்து 12th நியூ புக் எக்கனாமிக்ஸில் வந்து இருக்குது, எத்தனாவது பேஜில்னா 95 பேஜில். அடுத்து பணவாட்டம் என்றால் என்ன, ஓகேவா, இந்த இதுவும் வந்து எதில் இருக்குன்னா பொது விலைமட்டம் அதிகரித்தல், பொது விலைமட்டம் குறைதல், பொது விலைமட்டம் மாறாததில் 1 மற்றும் 2 மட்டும் சரி, 2 மட்டும்னா பொது மட்டம் குறைதல் மட்டும் சரி. இதுவும் வந்து 12th நியூ புக் எக்கனாமிக்ஸில் 107 பேஜில் வந்து இருக்குது. அடுத்தது கீழ்கண்டற்றுள் பணக்கொள்கையின் நோக்கங்கள் வந்து யாவை, கீழ் இது வந்து எல்லாமே இந்த நான்கும், நிலையான மாற்று விகிதம், விலை நிலைத்தன்மை, முழு வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, இந்த நான்குமே உண்டு. இதுவும் வந்து எதில் இருக்குன்னா 12th நியூ புக்கில் தான் உண்டு, 12th நியூ எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது, 136 பக்கம். அடுத்தது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து கடன் விகிதம் அல்லது வரவு செலவு திட்டமாக இருக்கும், இதுவும் வந்து 12th நியூ புக்கு எக்கனாமிக்ஸில் வந்து உண்டு. அடுத்தது நிலச்சீர்திருத்த நடவடிக்கைகளோடு தொடர்புடையவை வந்து எவை, இடைத்தரகளை ஒழித்தல், நில குத்தகை சட்டம், நில உச்சவரம்பு, கூட்டுப்பண்ணை வேளாண்மை. ஆன்சர் வந்து என்னென்னா இது வந்து நான்குமே வந்து உண்டு. இதோட ஆன்சர் வந்து 12th பொலிட்டிக்கலில் வந்து வரும், ஓகேவா, 12th பாலிட்டியில் வந்து 18 பேஜில் வந்து இருக்குது, வால்யூம் டூவில், 12th பாலிட்டியில் வந்து வால்யூம் டூவில் 18 பேஜில் வந்து ஆன்சர் வந்து இருக்குது. அடுத்தது சரக்கு மற்றும் சேவை வரி இருக்குல்ல, இந்த ஜிஎஸ்டி, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னது மறைமுக வரி, இது வந்து 12th நியூ எக்கனாமிக்ஸில் தான் வந்து இருக்குது. ஆன்சர் பேஜ் நம்பர் வந்து 216. ஓகே, இந்த இருக்குல்ல, இது விலை வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும், இந்த இதோட ஆன்சரும் 12th நியூ புக் எக்கனாமிக்ஸில் இருக்குது, 100 பேஜில் வந்து இருக்குது. அடுத்த ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படை பொருளாதார நடவடிக்கைகளை குறிப்பிடுக, உற்பத்தியும் நுகர்வும், இது வந்து 12th நியூ புக் எக்கனாமிக்ஸில் 4 பேஜில் வந்து இருக்குது. ஓகே, நான் ஏன் இவ்வளவு சொல்கிறேன்னா எந்த புக்கிலேருந்தே கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா, நம்ம 6th படிப்போம், அவங்க கேட்டது ஃபுல்லாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் தான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியோட ஆன்சரும் வந்து 12th நியூ புக் எக்கனாமிக்ஸில் 140 பேஜில் வந்து இருக்குது. அடுத்து இந்த ரெண்டு மட்டும் தெரில, ஆனால் ஆன்சர் வந்து இதுவாக தான் இருக்கும், ஓகேவா, இது வந்து உறுதியான ஆன்சர் கிடையாது, ஆனால் இதுவாக தான் இருக்க நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, அடுத்து இந்த இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி பகுதியில் வரும், ஓகேவா. இந்தியாவோட பெண்கள் அமைப்பு இருக்குல்ல, அரசியல் தளத்தில் சந்தித்த முதல் சவால் வந்து வாக்குரிமை தான், ஏன்னா 1951 வாக்குரிமை வந்துடும், அதுக்கு பிறகு தான் வந்து இந்த மூணும் வந்து வரும். ஓகே, இது வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் தான் வரும். அடுத்தது 94 இருக்குல்ல, இந்த புக்கு வந்து இரத்தத்திலும் நிறத்திலும் இந்திய ரகம், ரசனையில் கருத்தில் ஒழுங்கு நெறிகளில் அறிவியலில் ஆங்கில ரகம் இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினர் உருவாக்குதல் வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டிருந்தவர் டிபி மெக்லே. இது வந்து எதில் வரும்னா 12th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் வந்து வரும், பேஜ் நம்பர் வந்து 5 வந்து வரும்.
அடுத்தது இந்த வகுப்பறை திட்டம் இருக்குல்ல, 1932 பூனாவில் காந்தியடிகள் சாகுமுறை உண்ணாவிரதம் மேற்கொள்ள காரணமாக இருந்தது எதுவென? வகுப்பு அறிவு உரிமை. இது வந்து 12th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் தான் வந்து இதுக்கும் வந்து ஆன்சர் வந்து உண்டு. அடுத்தது இந்த பிர்ஷா முண்டா எந்த பிகிலிருந்து ஆங்கிலேயரை எதிர்த்து புரட்சி செய்தனர்? ஷோட்டா நாக்பூர். இதுவும் வந்து 12th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் 20th பேஜில் வந்து உண்டு. ஓகேவா? அடுத்த இந்த கேள்வி வந்து, அடுத்த இந்த பிரம்ம சமாஜனம் இதெல்லாம் வந்து 10th புக்லேயும் வந்து 12th புக்லேயும் வந்து உண்டு. எல்லாமே நீங்கள் புது புக் படித்தாலே போதும், உங்களுக்கு எல்லாமே வந்து கவர் ஆயிரும். ஓகே, இந்த 3rd பனிப்பொட்டிருக்குல்ல, இதோட ஆன்சர் வந்து இந்த கேள்விக்கு வந்து ப்ளஸ் 1 நியூ புக் ஹிஸ்ட்ரியில் வந்து வால்யூம் 2 வந்து இருக்குது, 75th பேஜில். அடுத்த இந்த கேள்வியோட ஆன்சரும் 12th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது. ஓகேவா? 1st வால்யூமில் வரும். அது போக இது 8th 2005 இருக்குல்ல, அந்த புத்தகத்திலையும் வந்து இந்த இதோட ஆன்சர் உண்டு. ஓகே, அடுத்தது ஓகே இந்த இது இருக்குல்ல, சென்னை வாசிகள் என்ற சங்கத்தை உருவாக்கியது வந்து கஜிலா லட்சுமி நரசு. இது வந்து 1849 உருவாக்கியிருப்பாங்க. இது 12th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 9 வந்து இருக்குது இதோட ஆன்சர். அடுத்தது ஜி சுப்பிரமணியன் அவரால் உருவாக்கப்பட்ட செய்தித்தாள் வந்து என்னதான்? தி ஹிந்து. இதோட ஆன்சர் வந்து எதில் இருக்குன்னா பேஜ் நம்பர் 28 12th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் தான் வந்து இருக்குது. ஓகேவா? அடுத்தது கிளர்ச்சி அப்படின்னா வந்து என்ன? ஓகே சாரி, கதார் கட்சியோட கதார் அப்படின்னா சொல்லி வந்து கிளர்ச்சி அப்படின்னு வரும். இதோட ஆன்சர் வந்து 12th நியூ புக் ஹிஸ்ட்ரி தான். 12th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் வந்து பேஜ் நம்பர் வந்து எதுனா 38th இருக்குது. ஓகேவா? அடுத்த கேள்வி அவரோட நைட்வுட் பட்டத்தை வந்து இது பண்ணியிருப்பார், மரியாதை சூழ்நிலைக்காக நைட்வுட் பட்டத்தை கொடுத்துருப்பார் ரவீந்திரநாத் தாகூர். இதுவும் வந்து 12th நியூ புக் ஹிஸ்ட்ரி தான். இது போக இன்னொருத்தரும் வந்து நைட்வுட் பட்டத்தை வந்து திறந்திருப்பார். யாருக்காண்டினா வந்து அன்னிபெசன்ட் அம்மையாருக்கு வந்து நைட்வுட் பட்டத்தை வந்து கொடுத்துருப்பார். அவர் வந்து யாருன்னா எஸ்ஆர் சுப்பிரமணியன். ஓகேவா? அன்னிபெசன்ட்காண்டி கொடுத்தவர் வந்து யாருன்னா எஸ்ஆர் சுப்பிரமணியன். ஓகே, அடுத்த கேள்வி வந்து 12th ஹிஸ்ட்ரி தான். இந்த இதுவும் வந்து 12th ஹிஸ்ட்ரி தான். 12th ஹிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 97 வந்து வரும். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து என்ன வந்துடும்னா திருக்குறள் வந்துடும், யூனிட் 8 யூனிட் 9. ஓகேவா? இதில் வந்து உறுதியாக வந்து எங்கே இருக்குன்னு தெரில. அடுத்தது வந்து மேக்ஸ் வந்துடும். ஓகே, மேக்ஸ் 25 மேக்ஸும் வந்து எல்லாமே வந்து பழைய புத்தகத்துலேருந்து அதிகமாக கேட்டிருப்பாங்க. மேக்ஸ் வந்து 7th and 8th ஓல்டு புக்கிலேருந்து நிறைய கேட்டிருப்பாங்க. 9th and 10th ஓல்டு புக்கிலேருந்து கேட்டிருப்பாங்க. நியூ புக்கிலேருந்து கொஞ்சம் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து ஓவராலாக பார்த்துருவோம். ஓவராலாக இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, இதில் வந்து பெரும்பான்மையான கேள்விகள் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? 10th ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 இந்த ரேஞ்சிலிருந்து பெரும்பான்மையான கேள்விகள் வந்து வந்திருக்கு. ஓகே, எக்கனாமிக்ஸ்ன்னு எடுத்தால் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 இருந்து தான் வந்து பெரும்பான்மையான கேள்விகள் வந்திருக்கு. பாலிட்டின்னு எடுத்தால் 10th ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 வந்திருக்கு. ஜாக்ரஃபின்னு எடுத்தாலும் 10th ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 தான் வந்திருக்கு. ஹிஸ்ட்ரி மட்டும்தான் வந்து 6th 7th 8th. ஓகேவா? ஹிஸ்ட்ரி இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் மட்டும்தான் 6th 7th 8th கேள்விகள் வந்து வந்திருக்கு. 6th 7th 8th அதுவும் என்னது நியூ புத்தகத்துலேருந்து தான் வந்து கேள்விகள் வந்து வந்திருக்கு. இப்போவுமே வந்து உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஹிஸ்ட்ரி இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு அந்த இது மட்டும் நம்ம 6th 7th 8th வந்து நல்லா வந்து பார்த்துக்கணும் நியூ புத்தகத்தை. ஓகேவா? இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா வந்து 10th ப்ளஸ் 1 ப்ளஸ் 2. ஓகேவா? ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியம். பாலிட்டி அப்படின்னா ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 பாலிட்டி ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அடுத்து 10th பாலிட்டி வந்து படிக்கணும். ஓகே, அடுத்து வேறு என்ன இருக்குது? ஜாக்ரஃபின் வந்து 10th நல்லா படிச்சுட்டு அடுத்து ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 வந்து ரைட்டாக வந்து ரீட் அவுட் பண்ணணும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒன்றும் கிடையாது. மேக்ஸ் இது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10th நியூ புக் சயின்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 7th to 10th வரைக்கும் உள்ள ஓல்டு மேக்ஸ் புக்கை நல்லா பார்த்துட்டு அடுத்த நியூ மேக்ஸ் புக்கை லைட்டாக வந்து ரீட் பண்ணிக்கணும். கான்செப்ட் தான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நான் வந்து எல்லாமே சொல்லிட்டேன். அடுத்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 வந்து சிலபஸ் மாறிச்சா வந்து பார்த்துக்கிறோம். இவ்வளோதான், என்ன புத்தகம் படிக்கணும்ட்டு இந்த இதிலே வந்து உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சிருக்கும்.
இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து போயிட்டு கொஞ்சம் நிப்பாட்டி நிப்பாட்டி எந்தெந்த கொஸ்டினுக்கு என்னென்னு பாருங்கள், உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோ சந்திப்போம்.